வணக்கம் நண்பா, இது உங்க எஸ்ஜி தமிழ் கேமிங். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்திருக்க வெப்பன் ட்ரையல் M60 ஸ்கில், அது என்னடா பவர், அது என்னடா பெனிட்ரேஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது என்னடா அப்படின்ற அது பற்றி தெரியாமல் இருப்பீங்க. அதை பற்றியும் தான் அது மூலமாக பார்த்தீங்கன்னா டுடே வந்திருக்க அப்டேட்டு, அது மூலம் ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மூலமாக நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்க்குற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலான விஷயம் என்னடா அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னடா இந்த ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏஆர் தமிழ் கேமிங்கோட ப்ரொமோஷன் தான் ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஏஆர் தமிழ் கேமிங் அவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சூப்பரான கண்டென்ட் சொல்லிட்டு, வேலான அப்டேட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது போட்டுட்ருக்காரு. அவர் வீடியோ நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். அதனால் நம்ம எந்த ஒரு கிவே வச்சாலும் பார்த்தீங்கன்னா அவர் கூட தான் வைப்பேங்க. நம்ம நிறைய கிவே அலா கிவே அதுன்னு கொடுத்துருக்கா சொல்லியிருக்கேங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவர் நான் தான் வைக்கிற மாதிரி பிளான். ஓகேவா, நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக கிவே வைக்கிறதுலாம் ஏஆர் தமிழ் கேமிங் அவரும் நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து தான் வைக்கிற மாதிரி பிளான். ஓகேவா, அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து வைக்க போகிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கும் சப்போர்ட் கொடுங்க. எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதை பற்றி தான் சொல்லலாம் வந்திருந்தேன். இதுதான் ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எந்த அளவுக்கு அப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு அவருக்கும் சப்போர்ட் கொடுத்து அவரோட வீடியோவில் போயிட்டு நான் எஸ்ஜி ஃபேமிலி அப்படின்றத நீங்கள் தெரிவிங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு யார் அப்படி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், அது பிற்காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் போங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் இதில் போயிட்டு அவர் கமெண்ட் பண்ணுங்கள், ஐஎம் எஸ்ஜி ஃபேமிலி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், ஓகே. அடுத்தது வேற என்னடா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு ஏஆர் தமிழ் கேமிங் அவருக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதனால் அந்த அளவுக்கு அவருக்கும் சப்போர்ட்டை கொடுங்க. அவர் தானே வேற லெவலான கண்டென்ட்லாம் போட்டிருக்காரு. அது மாதிரி ஒரு ஈவெண்ட் அவர் பர்சனலாக ஒரு ஈவெண்ட் வச்சு நடத்தி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு அவருடைய சொந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டுலாம் இருக்காரு. அதனால் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்தளவுக்கு அவருக்கும் போய் சப்போர்ட்டை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அவர் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே வகை, அடுத்தது வேற என்ன சொல்லணும். இப்படித்தான் அடிக்கடி மறந்து போயினா என்ன பண்ணுறது, ஏன்டா இத்தனால வீடியோ ரொம்ப விட்டு விட்டு போடுற, லைவே போட மாட்டேங்கடா பரதேசி பயில அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன் போடலை அப்படின்னு கேட்டால், ஸோ எல்லாத்தோட ஃபேமிலியும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம்னே சொல்லலாம். அந்த ப்ராப்ளத்தினால தான் என்னால் வீடியோ போட முடியல, லைவ் போட முடியல. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்கு என்னால் வீடியோ எந்த ஒரு வீடியோ போட முடிய சான்ஸ் கிடைச்சுன்னா போடுறேன். லைவ் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்கு போட முடியாது. சாரி கைஸ், என்னால் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, 1 வீக்கு லைவ் போட முடியாது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக லைவ் இருக்குது. அதில் மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதுவும் இல்லாமல் இந்த முக்கியமான விஷயம், நம்ம ஏஆர் தமிழ் கேமிங்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நானும் உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அவருக்கு போய் சப்போர்ட்டை கொடுங்க. மற்றபடி வேறு என்ன சொன்னோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த M60 கன்னோட ஸ்பெஷல் அது என்ன அப்படின்றதையும், டுடே அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றதையும் பற்றியும் வாங்க போய் பார்த்து. ஓகே சரி ஓகே, டுடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தீம் கன் பாக்ஸ் அப்படி தான் 60% ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க. 25 டைமண்ட் இருந்துச்சு, இப்போ 10 டைமண்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கானுங்க. இது என்னடா வாங்க போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் வாங்க போகிறேன். இது வந்து தீம் கன், அது லெஜெண்டரி கன் பாக்ஸுக்கு ஒன்றும் ஆஃபர் விட கிடையாது. தீம் கன், அது தீம் கன் மீன்ஸ் அவ்வளோக்கு இது இல்லை, ஆனால் இருந்தாலும் தீம் கன் பரவாயில்ல சொல்லுவேன். இதில் நீ என்னடா வாங்கி ஸ்பின் பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின்ல தான் வாங்கி ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த M14 பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் வேறு லெவலில் அடிக்குதா அப்படின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அதில் M14 எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் அதை வாங்கலாம்னு இருக்கேன். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் நம்பர் இருக்குது. ஒரு டே இதுன்னும் போது ஒரு 10 பாக்ஸ் வாங்கி ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் ஓப்பன் பண்ணுது. சரி ஓகே, 100 டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். சரி ஓகே, ரைட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாமா, ரைட்டு வாங்கியாச்சு வேறு லெவல். ஓகே காய்ஸ், இப்போ 10 பாக்ஸ் வாங்கியாச்சு. சரி ஓகே, ஒவ்வொரு பாக்ஸாக போய் வேலெட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு லக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாமா. ரைட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். சரி ஓகே, வேலெட்டில் போயாச்சு, வேலெட்டில் கிரியேட்ச்சியா. ரைட்டு, நம்மக்கிட்ட இன்னொரு இந்த பாக்ஸில் இருக்கியா. ஓகே ஓகே ரைட்டு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆட பாவிகளா. சரி ஓகே, யூஎம் பார்த்தீங்கன்னா 24 hours கொடுத்துருக்கானுங்க. இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோ, வேலுகுண்டலடா வெங்கட்ரமணா சொல்லி வாயமில்ல, 3 days கொடுத்துருக்காங்கயா. ரைட்டு, M14 பார்த்தீங்கன்னா 3 days கொடுத்துருக்காங்க. சரி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்.
எட்டு பத்து எஃப்எஃப் டோக்கன் கொடுத்து அமைத்துட்டானுங்க. நம்ம கிட்ட டைமண்ட் புரிஞ்சதுலேயே தான் குறியிருப்பானுங்க போல. அடுத்தது ரைட்டு நம்மகிட்ட அது இது நானும் எங்கெங்கேயோ அழுத்தி கிழித்தி பார்க்குறேன், கிடைக்காது போலையே பர்மனெண்ட்டு. ரைட்டு 3 டேஸ் கொடுத்துருக்காங்கய்யா, எக்ஸாமேட்டு 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஒவ்வொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்க்குவோம் எந்த அளவுக்கு லக் இருக்குது நம்மளுக்கு அப்படின்றத பார்க்கலாம். M14 மறுபடியும் 24 hours, இன்னொரு பாக்ஸு தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் யூஎம்பி டரா, என்ன அவனுங்க இப்படி நம்மக்கிட்ட நல்லா ஏமாத்துறாங்களே. ரைட்டு மறுபடியும் யூஎம்பியா? ரைட்டு லாஸ்ட்டு 3 பாக்ஸ் மட்டும் ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் பாவிகளா, 3 கண்ணி வரிசையாக கொடுத்து கொடுத்துட்டாங்கயா. சரி ரைட்டு என்ன பண்ணுறது, நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது. சரி ஓகே அந்த கன்னு போய் இது பண்ணி பார்த்துருவோம். காய்ஸ் வந்து M14 தான் டபுள் ரேட் ஆஃப் M14 வேறு லெவல் அடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், அந்த சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் M14 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டேஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இப்படி அடிக்கும்போது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வேறு லெவலில் தானே இருக்கும். சரி ஓகே, அதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவல் இருந்துச்சு M14. அதனால தான் M14 எடுக்கலாம் அப்படின்ற பிளானில் செக் போய் எடுக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா நான் எடுக்க முடியல. சரி ஓகே விடு. சரி ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த M60 பெனிட்ரேஷன் அப்படின்றது ஒன்று வந்துருச்சு. அது அது என்ன மேட்ரு அதுன்றதை பற்றி நம்ம பார்த்தலாம். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா M60 ஸ்ப்ரெட்டட் என்னப்பா இது, இது இங்கிலீஷ் வராச்சே விடு, அதெல்லாம் படிக்க மாட்டேன் நான். பார்த்தீங்கன்னா டபுள் பெனிட்ரேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்னப்பா கொடுத்தா அக்யூரேசி கொடுத்துருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. பெனிட்ரேஷன் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். பெனிட்ரேஷன் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் முன்னாடியே போட்டாங்க. போட்டு 1 மாதம் பக்கமாகவே ஆக போதியா, 2 வாரத்துக்கு மேலே ஆகுது, எப்பயோ போட்டாச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் இதுலேயும் நான் சொல்ல போகிறேன், பெனிட்ரேஷன் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். அப்போ அந்த வீடியோவில் புரியாதீங்க, இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா புரியும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்ப ட்ரைவில் வச்சு தானே 6 இருக்குது, ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். சரி ஓகே, அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணி பார்த்து என்னென்னமோ பண்ணி ஒரு ஸ்பின் கொடுத்துருவலாம். 6 வச்சுருக்கு, ஒவ்வொன்றா பண்ணி பார்க்கலாம், ஏதோ ஒன்று கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். சரி ஓகே, ரைட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைட்டா, எடுத்துன்னு வேறு லெவலில் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்களே. பார்த்தா நம்மக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து 100 டைமண்ட் பிடுங்க ஆரம்பித்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரைவில் வவுச்சர் வரிசையாக கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ரைட்டு, இது நான் க்ளோஸ் பண்ணுறதே காணோம். வெப்பன் ட்ரை வச்சுட்டு இந்த ராயில் வந்து நின்றுச்சு, ரைட்டு வெளியே வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் போயிட்டு ஓகே ரைட்டு, ஆதாம் கேரக்டர் வச்சுட்டு வருவோம், வச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம லக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். சரி ஓகே, லக்கி ரயில் விட்டு வெப்பன் ரயிலை சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்றா 5 வவுச்சர் இருக்குது, 5 வவுச்சர்னாலும் அதிகன்ற மாதிரி தான் நம்மளுக்கு. ஓகே ரைட்டு, என்ன வந்துரு ரைட்டியா, நம்மகிட்ட வந்து கொடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க போல். நாமளும் எங்கெங்கேயே டச் பண்ணி பார்த்துட்டு ஓகே கோல்டு ரயில் 1 ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இதில் 1 ஸ்பின் பண்ணுவோம், வாய்ப்பில்லை போலையே. நம்மகிட்ட பிடுங்குற வேலையாக தான் பார்த்துட்ருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க போலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஓகே ஓகே, M60 படப்படப்படம் டச் பண்ணி பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைட்டு 24 hours கொடுத்துருக்காங்கய்யா. ரைட்டு, நம்மளுக்கு பர்மனெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம லக்கி பார்த்தோன்னா எத்தனை இருக்குது அப்படின்றத என்னப்பா இது. சரி ஓகே, ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு அது லக்கி எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ரைட்டு, மறுபடியும் 24 hours, லக்கி பார்த்தீங்கன்னா 69 இருக்குது, ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்க மாட்டேன்றானுங்க. சரி ஓகே, எல்லா வவுச்சரும் காலியாக, ஓகே அவுட்டு. சரி ஓகே ரைட்டு, பார்த்தீங்கன்னா இன்னொரு வவுச்சர் கிடச்சிருக்கு, அதையும் ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம், வாய்ப்பில்ல ராஜான்ட்டாங்கயா. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. சரி ஓகே விட்டு, சரி ஓகே, இந்த பெனிட்ரேஷன் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே அப்டேட் வீடியில் போடுற 2 வீக்குக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே போட்டுறாங்க, நியூஸில் வந்துருச்சு பெனிட்ரேஷன் அப்படின்றத பற்றி. அது வீடியோ பார்க்காதீங்க, கீழே பார்த்தோன்னா வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே பார்க்காதீங்க போய் பார்த்துக்கோங்க. இதுலேயும் சொல்கிறேன், அதுலேயுமே புரியலை அப்படின்னா அதில் போய் பாருங்கள். ஏன்னா நியூ கன் ஸ்டேட்டஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஹெல்மெட்டே போட்டிருந்தாலும் இந்த பெனிட்ரேஷன் அப்படின்ற கண்ணை வச்சு அடிக்கும்போது இந்த பெஸ்ட்டுக்குள்ளே உள்ளே பூந்தும் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் லாங்கில் அடிக்கும்போது 9 9 குறையிறது, எக்ஸ்ட்ரா 12 13 மாதிரி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 35 40 அப்படிலாம் போயிடாதீங்க, அந்த அளவுக்குலாம் கிடையாது. அதாவது பெஸ்ட்டுக்கு உள்ளே போய் அடிக்கும், அதாவது பெஸ்ட்டு டேமேஜ் பண்ணாமல் உள்ளே போய் பெஸ்ட்டுக்குள்ளே போய் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டபுள் பெனிட்ரேஷன் போது பெஸ்ட்டு போட்டிருந்தாலும் டேமேஜ் விழுவோம்
அதாவது நார்மலாக ஒரு 10 உழுது அதாவது நீங்கள் பெஸ்ட்டு போட 10 டேமேஜ் உழுது அப்படின்னா ஒரு 15 அந்த மாதிரி உழுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு இல்லை. சிறோகி அதை பற்றி தெரியாது இன்னும் கிளியர் வேணும் அப்படின்னா கீழே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கா, அதை போய் பார்த்துக்காங்க. சிறோகி காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஏர் தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் உடனே வீடியோவில் நம்ம சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க அவருக்கு சப்போர்ட் கொடுங்க. ஐஎம்எஸ்ஜி ஃபேமிலின்றதை உடனே போய் தெரிவிங்க. காய்ஸ் லவ் யூ ஸோ மச், பாய் பாய்.